ஹே காய்ஸ் யாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்மளோட ஃபேஸ்ல உள்ள சன் டேன் அண்ட் பிம்பிள்ஸை வந்து எப்படி ஈஸியா வந்து நம்ம ரிமூவ் பண்றது அப்படின்றத பத்தி தான் நான் உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன் அண்ட் அதுவும் வந்து ஃபேஸ் பேக் மூலியமா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள போய் அது என்ன ஃபேஸ் பேக் அப்படின்றது வந்து பார்த்தலாம் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா நான் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்களும் மறக்காம நம்ம வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதுக்காக சப்கைப் பண்ணும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஃபேஷன் பிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும் சோ உங்களுக்கு மாதிரி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரெமெடி வந்து மேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடர் தேவைப்படும் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ளேவ் ஆர்கானிக் ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராண்ட் வந்து சூட் ஆகுமோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் பட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கேரளா வயநாடு சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸோ அதனால் நம்மளோட ஸ்கின்னுக்கு இன்னுமே ரொம்பவே நல்லது அண்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண லிங்க்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிறேன் அண்ட் இதில் வந்து ஃபுல்லி வந்து ஆர்கானிக்ஸ் தான் இருக்குது கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே வந்து அதில் மிக்ஸ் பண்ணலை ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து இதை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளோட பிம்பிள்ஸையும் அண்ட் நம்மளோட அன் ஸ்கின் டோனையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு இது கூட மிக்ஸிங்க்கு நான் வந்து என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் கேர்டு இது வந்து நம்ம வீட்டில் செய்கிற கேர்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் மார்க்கெட்டில் வாங்குகிற ப்ராடக்ட்டை விட ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு கேர்டு செட் ஆகாது ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் பால் வந்து காய்ச்சின பலம் இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பலம் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டில் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சமாக வந்து ஹனி ஆட் பண்ணிக்குங்க ஹனி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நார்மலாக வந்து எப்பவும் போனால் நம்ம ஃபேஸ் பேக்கெலாம் வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே முன்னாடி நம்மளோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் அந்த வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம் ரெட் உட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு சிலர் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும் ஸோ அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எது செட் ஆகுது அப்படின்றத பார்த்து யூஸ் பண்ணுங்கள் செட் ஆகிறது மீன்ஸ் ரிசல்ட்டு கொடுக்குறது அப்படி வந்து நான் மீன் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன் இது என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு அதிகமாக வந்து ஆக்னி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணம் சைடில் வந்து உங்களுக்கு ஆக்னிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அந்த பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இதை வந்து உங்களோடய ஃபுல் ஃபேஸில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஃபுல் ஃபேஸில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்படினாலும் வந்து பண்ணலாம் பட் பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியாஸில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோடய ஸ்கினை வந்து நல்லா ப்ரைட்னிங் கூட வந்து பண்ணலாம் அண்ட் சன் டைனை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்மளோட கை கழுத்து இந்த ஏரியாஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு கழுத்தில் ரொம்ப டார்க்னஸ் அதிகமாக இருக்குது அண்ட் வரி வரியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக பேக்கை வந்து உங்களோட நெக்கில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் எதாவது ஒரு பாத் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த பாத் பவுடர் கூட இதையும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் டெய்லியும் வந்து பாத் பவுடராக கூட வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் மெயினாக உங்களோட ஃபேஸில் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க அதுக்கு மேலே விடாதீங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் குட்டியாக மசாஜ் கொடுத்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இது கொஞ்சம் வந்து மசாஜ் பண்ணும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா நல்ல முல்தானி மட்டி பவுடர்லாம் ஒரு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் மைல்டாக ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பிம்பிள்ஸ் அதிகமாக உள்ளவங்க ஸ்க்ரப் பண்ணி சாரி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் சும்மா அந்த ஃபேஸ் மாஸ்க்கை மட்டும் நீங்கள் கழுவி எடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும் நம்ம அரிசி மாவெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதை விட கொஞ்சம் மைல்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அதை மட்டும் பார்த்துக்கோங்க அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி நான் ஆட் பண்ணல ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ நான் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் ஓகே கேஸ் இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துறேன் ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ரொம்பவே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பா வந்து பிம்பிள்ஸ் உள்ளவங்க இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டே பை டே வந்து அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும் அண்ட் ஃபன் டேன் அதிகமாக இருக்கு அன் ஈவனாக இருக்கு ஸ்கின் டோன் இங்கேலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குது நெத்தி சைடில் ரொம்ப கருப்பாக இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம் நம்மளோட ஸ்கின்ல நம்மளோட ஸ்கின் ஈவன் டோனாக நல்லா பிரைட்டாக இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க